ஓம் பத்புருஷராஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயான் ஓம் ஆதித்ய ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதை வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதெரிசிட்டி நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்லோருடைய மனம் ஏழையாக இருந்தாலும் சரி வசதியாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி குசேலராக இருந்தாலும் சரி குபேராக இருந்தாலும் சரி எல்லோருக்குமே இன்னும் பணம் வேணும் வர்ற பணம் நமக்கு வந்து வருமானமாக மட்டும் இல்லாமல் அது வந்து நம்ம சேமிப்பாக இருந்துகிட்ருக்கணும் அதாவது வரவு வருவதற்கு முன்னாடியே செலவு வருது அந்த செலவு வராமல் இருக்கணும் எனக்கு பணம் அப்படிங்கிறது நிறைய சேரணும் அப்படிங்கிற ஆசை எல்லோருடைய மனசிலும் இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துகிட்ருக்குது அப்படிப்பட்ட உங்களுக்கு அதாவது எனக்கு பணம் வேணும் ஜாதக ரீதியாகவே உங்களுக்கு தடை இருந்தால் கூட பணம் கிடை கூடிய அமைப்பில் வந்து உங்களுக்கு சிறு சிறு தடைகள் இருந்தால் கூட அந்த தடைகளை தகர்த்தெறிந்து ஓரளவு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான விடைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்து இந்த பணம் பணம் சம்பாதிக்கிறதுக்கு அல்லது வருவதற்கு சாதாரண குசேலர் கூட குபேரர் ஆவதற்கு பல்வேறு விதமான பரிகார முறைகள் பல்வேறு விதமான வழிமாட்டு முறைகள் பல்வேறு விதமான பிரார்த்தனை முறைகள் பல்வேறு விதமான பூஜை முறைகள் கூட உங்களுடைய வீட்டிலேயே இருந்து சின்ன பூஜை அதாவது சிறிய பூஜையிலேயே பெரிய ஒரு வருமானத்தை சேர்க்கக்கூடிய பெரிய ஒரு லாபத்தை இருக்கக்கூடிய அல்லது பெரிய தன சேர்க்கைகள் சேரக்கூடிய பண வருமானத்தை ஈட்டக்கூடிய ஒரு அருமையான விஷயத்தை தான் இந்த நிகழ்ச்சியில் பார்க்க பொதுவாக பணம் சேர்வதற்கு இந்த பணத்துக்கு காரகத்துவம் பெற்ற ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி மற்றும் குவேரர் படத்தை வந்து உங்களுடைய பூஜை இறையில் வச்சுக்கணும் திரும்பவும் சொல்கிறேங்க உங்களுடைய பூஜை இறையில் வந்து அதாவது வடக்கு நோக்கி குபேரர் படம் வச்சுக்கணும் அதாவது பூஜை இறை இருந்தால் பூஜை இறையில் குபேரர் படம் வச்சுக்கலாம் பூஜை இறை இல்லாதவங்க நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய வீட்டில் ஓரமாக சாணிப் அதாவது சாணம் போட்டோ அல்லது கோமயம் போட்டு தெளித்து சுத்தப்படுத்திட்டு அந்த வீட்டில் வந்து வடக்கு பார்த்து குபே குபேரர் படம் வச்சுக்கோங்க குபேரருடைய படம் வடக்கு பார்த்து இருக்கணும் அதே சமயத்தில் அந்த வடக்கு பார்த்த குபேரருக்கு நேர் எழுத்த மாதிரி தெற்கு பார்த்து ஸ்ரீ தட்சணாமூர்த்தி படத்தை வச்சுக்கோங்க அதாவது வடக்கு பார்த்து குபேரர் படம் தெற்கு பார்த்து ஸ்ரீ தட்சணாமூர்த்தியோட படத்தை வச்சுக்கணும் இந்த இரண்டு படங்களுக்குமே வந்து மல்லிகை பூவால் தான் மாலை போடணும் அதிக வாசம் உள்ள ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்கிற மல்லிகைப்பூவில் வந்து மாலை இடலாம் அல்லது மல்லிகைப்பூவில் மாலை மாலை போடுற அளவுக்கு வசதி இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த விடுப்பு மல்லிகைப்பூவுன்னு சொல்லக்கூடிய இந்த உதிரி பூ வாங்கி இரண்டு படங்களுக்கு முன்னால் போட்டு வச்சிடலாம் போட்டு வச்சுட்டு நீங்கள் இரண்டு படங்களுக்கு நடுவில் நீங்கள் உட்காந்துக்கணும் கிழக்கு முகம் பார்த்து நீங்கள் உட்கார்றது கிழக்கு நோக்கி தான் உட்காந்துருக்கணும் இரண்டு இரண்டு படங்களுக்கு நடுவில் நீங்கள் இருந்துகிட்ருக்கணும் மல்லிகைப்பூ அதிகமாக இருந்துகிட்ருக்கணும் இரண்டு படங்களுக்கு நடுவில் நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸ் எடுத்துங்க அதாவது ஒரு ரூபா காயின்ஸ் வந்து ஒன்பது காயின்ஸ் எடுத்துக்கணும் அந்த ஒன்பது காயின்ஸும் இரண்டு கையில் வச்சுக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் கொடுக்கணும் அந்த அதாவது இந்த குலதெய்வத்தை நினச்சி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வம் உள்ளவங்க குலதெய்வம் நினச்சிக்கலாம் நிறைய பேர் நிகழ்ச்சியில் பார்த்துட்டு சார் எங்களுக்கு குலதெய்வம் தெரியாமல் இருந்தால் வேறு எந்த தெய்வத்தை கும்புறதுன்னு கேட்குறீங்க இல்லையா ராசிப்படி லக்கணப்படி நட்சத்திரப்படி அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு நிச்சயம்

ிருக்கும் பாதி காசு வந்து பூ விழுந்திருக்கும் தலை விழுந்த காசு அதாவது அந்த தலை அப்படிங்கிறது வந்து கிராமத்தை சொல்லுவாங்க இல்லையா ராஜாவாக பட்டியாம்பாங்க அந்த மாதிரி அந்த தலை விழுந்த காசு எடுத்து தட்சிணாமூர்த்திக்கு காணிக்கையாக வச்சுருங்க ஒரே ஒரு ரூபாய் காயின்ஸ் மட்டும் அதே மாதிரி பூ விழுந்த காசு வந்து குபேர் குபரேர் படத்துக்கு வந்து காணிக்க வச்சுருங்க திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் குளிக்கு போடும்போது அதாவது ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸை குளுக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கணும் அல்லது இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கணும் அல்லது குலதெய்வமே அப்படின்னு பேரை உச்சரித்து ரெண்டு மூணு முறை குளிக்கி எடுத்து அதுக்கப்புறம் தரையில் போட்டுடணும் தரையில் போட்டதுக்கப்புறம் அந்த ஒன்பது ஒரு ரூபா காயின்ஸில் வந்து ஒரு சில காசு தலை விழுந்திருக்கும் ஒரு சில காயின்சு வந்து பூ விழுந்திருக்கும் தலை விழுந்த காசுல வந்து ஒரே ஒரு ரூபாய் மட்டும் எடுத்து தட்சிணாமூர்த்திக்கு காணிக்க வச்சிருங்க அதே மாதிரி பூ விழுந்த காசு எடுத்து குபேரர் குபேரத்துக்கு முன்னாடி காணிக்க வச்சிருங்க அதற்கப்பறம் எந்திரிச்சு முட்டி போட்டு அதாவது இந்த மண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க இல்லையா நான் மண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணேன் மண்டிட்டு கதறணுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் முட்டி போட்டு அதாவது மண்டிட்டு அதே கிழக்கு முகமாக மண்டிகிட்டு அமர்ந்து நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்து பேரை வந்து ஒரு ஒரு மஞ்சள் பேப்பரில் எழுதலாம் மஞ்சள் பேப்பர் இல்லைன்னு வைங்களே வெள்ளை பேப்பரில் மூணு இடத்துல வந்து மஞ்சள் தடவி அந்த பேப்பரில் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை பேரை எழுதலாம் திரும்பவும் சொல்கிறேன் குலதெய்வத்து பெயர் தெரியாதவங்க பயப்பட வேண்டாம் குலதெய்வம் எழுதினாலே போதும் அந்த மாதிரி அளவாக சின்ன பேப்பரில் அதை எழுதிட்டு ஒரே ஒரு முறை போதும் அந்த எழுதும்போது போது இந்த பூமியில் வந்து மண்டி போட்டு தான் இருக்கணும் முகம் நோக்கி உங்களுடைய குலதெய்வப் பேரை அந்த வெள்ளை பேப்பரில் அல்லது மஞ்சள் பேப்பரில் எழுதணும் எழுதுனதுக்கப்புறம் அந்த பேப்பரை வந்து உங்களுடைய மணிப்பர்சலை அல்லது பீரோலேயோ அல்லது கஜானாவிலையோ வச்சுக்கோங்க தங்க காசு வாங்கினேன் அந்த பொம்மை வாங்கினேன் இந்த பொம்மை வாங்க அப்படிங்கிறத விட நீங்கள் பொதுவாகவே உங்களுடைய கையால் ஏன்னால் உங்களுடைய அதிர்ஷ்டம் உங்கள் கையில் தான் இருக்குது தங்க காசு விற்கிற குபேர காசு விற்கிற அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குபேர காசு உங்களுக்கு வந்தால் நல்லது அப்படின்னா அந்த குபேர காசு விற்கிறவங்க அவங்களே வச்சுக்கலாம் இல்லையா அதனால் எதையும் நம்பி ஏமாறாமல் உங்களுடைய கையால் உங்களுடைய குலதெய்வத்தை பேரை கிழக்கு முகம் நோக்கி மண்டிகிட்டு எழுதுங்க அதுவும் குலதெய்வத்தை பேரை எழுதுங்க கண்டிப்பாக அந்த மாதிரி உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக கொடுக்கும் இந்த குலதெய்வத்தி பெயர் வந்து அதுவும் இந்த மாதிரியான அதாவது வடக்கு முகம் நோக்கி குபேரர் படத்தையும் தெற்கு முகம் நோக்கி சரி அதாவது தட்சிணாமூர்த்தி படத்தையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நடுவில் மல்லிகைப்பூவில் வந்து நிறைய வந்து கும்முக்கலாம் மல்லிப்பூ மாலை போடலாம் அல்லது மல்லிகைப்பூ வந்து நல்லா செதறி வைக்கலாம் அதுக்கப்புறம் கிழக்கு முகம் நோக்கி உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சி ஒன்பது ஒரு ரூபாய் காய்ச்சி வந்து நீ குளிக்கி போடும்பொழுது அதில் பூவாக தலையா வந்து இரண்டு இரண்டு விதமாக மாறி மாறி இருந்துகிட்ருக்கும் அதில் வந்து எத்தனை காசு தலை விழுந்தாலும் சரி எத்தனை காசுல பூ விழுந்தாலும் சரி ஒரே ஒரு காசு மட்டும் எடுத்து தலை விழுந்த காசு திரு தட்சிணாமூர்த்திக்கு காணிக்க வச்சுருங்க ஒரு ரூபாய் மட்டும் அதே மாதிரி பூ விழுந்த காசுல ஒரே ஒரு ரூபாய் காசு மட்டும் எடுத்து அதாவது குபேரர் படத்துக்கு காணிக்க வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய குலதெய்வத்து பெயரை கிழக்கு முகம் நோக்கி மண்டிகிட்டு தான் உட்காந்துட்டு எழுதணும் அதை மண்டி கிட்ட தான் எழுதணும் அப்படி எழுதும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் மனசால நினைச்சுக்கணும் நினைச்சிட்டு அந்த பேப்பரை வந்து அந்த நாள் முழுவதும் இரண்டு படத்துக்கு நடுவில் மல்லிகைப்பூ மல்லிகைப்பூவில் வந்து சொருகி வைக்கிற மாதிரி வச்சிடலாம் மாலை நேரத்தில் காலையில் வழிபாடு வச்சுக்கிறீங்களே இது மாலை நேரத்தில் வந்து அந்த மல்லிகைப்பூ வாடுவதற்குள்ளே மாலை நேரமாக இருக்கட்டும் அல்லது அடுத்த நாளாக இருக்கட்டும் மாலை நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல மறுநாளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த மல்லிகைப்பூ வாடுவதற்குள்ளாக அந்த பேப்பரை எடுத்து மடித்து உங்களுடைய பீரோவில் அதாவது பீரோ உள்ளவங்க பீரோவில் வச்சுக்கலாம் அல்லது தொழில் செய்கிறவங்க வந்து கஜானாவில் வச்சுக்கலாம் அல்லது வந்து டிராவில் வச்சுக்கலாம் அல்லது மணி பர்ஸில் வச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் அந்த மணி பர்ஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு ஆண்கள் உங்களுடைய உடம்புக்கு பின்பகுதியில் வைக்கக்கூடாது நம்ம நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக மணி பர்ஸை வந்து நம்ம நம்மளுடைய உடம்புல அதாவது பின்பக்கம் பாக்கெட்டில் வைக்கிறோம் பேண்ட் பாக்கெட்டில் அப்படி ஆண்கள் வந்து பின்பக்கம் மணி பர்ஸ் வைக்காமல் முன்பக்க பாக்கெட் வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திங்க இந்த குலதெய்வத்து பேர் எழுதுனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் வந்து ராசியான பர்ஸ் அப்படிங்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது நிறைய டேமேஜ் ஆகிருக்கும் நிறைய இடத்துல வந்து கிழிஞ்சிருக்கும் அல்லது அசிங்கமாக பார்த்துகிட்டு இருக்கும் அந்த மாதிரி உபயோகப்படுத்தக்கூடியது ராசி அப்படிங்கிறது மணி பர்சில் வர கிடையாது மணி உங்களுக்கு வர்றதுக்கு உங்களுடைய கை ராசி தான் மெயின் மெயின் காரணமாக இருந்துட்டு இருக்கோம் அல்லது உங்களுடைய ஜாதகம் முக்கியமாக இருந்துகிட்ருக்கோம் அல்லது உங்களுடைய பிரார்த்தனை முக்கியமாக இருக்கோம் அல்லது உங்களுடைய வேண்டுதல் முக்கியமாக இருந்துட்டு இருக்கோம் எத்தனை வேண்டுதல் வச்சுக்கிட்டாலும் எத்தனை பிரார்த்தனை பண்ணினாலும் எந்த மாதிரியான விரதம் இருந்தாலும் கிடைக்காத ஒரு ஐஸ்வர்யம் இந்த மாதிரியான ஒரு முறையில் அதாவது குலதெய்வத்து பெயரை வந்து எழுதி அந்த குலதெய்வத்து பெயரை வந்து மல்லிகைப்பூவில் வச்சுருந்து ஒரு நாள் கழித்து அந்த மல்லிகைப்பூ கிட்ட இருக்கக்கூடிய அந்த பேப்பரை எடுத்து உங்களுடைய பர்சிலையோ அல்லது கஜானாவிலையோ அல்லது பீரோவிலையோ நீங்கள் வச்சுக்கும் பொழுது நிச்சயமாக கிடைக்கிது உங்களுடைய பர்ஸில் வச்சுருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து உங்களுடைய பர்ஸை வந்து முக்கியமாக ஆண்கள் வந்து உங்களுடைய பர்ஸை வந்து பணம் விசைக்கக்கூடிய அந்த சின்ன மணி பர்ஸை வந்து நீங்கள் பின்னாடி வைக்காம உங்களுடைய பேண்ட் பாக்கெட்டில் முன்னாடி வைக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திக்கிங்க நிச்சயமாக நிதர்சனமாக இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு படியாவது அடுத்த நிலைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஐஸ்வரியம் நிச்சயமாக கிடைக்கும் விஷயத்தை இந்த நேரத்தில் சொல்லி அதாவது நிச்சயமாக நிதர்சனமான மேன்மைகளை சந்திக்க முடியும் இருக்கிற நிலைமையிலிருந்து அடுத்த நிலைக்கு நீங்கள் அடியெடுத்து வைக்க முடியும் ஐஸ்வர்ய யோகத்தை நீங்களும் அனுபவிக்க முடியுங்கிற விஷயத்தை சொல்லி பகல் பார்க்காமல் உழைக்கிற ஒவ்வொரு மனுசாளுக்கும் பணம் அப்படிங்கிறது தேடி வரக்கூடிய பாக்கியமாக யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்